السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. بسم الله العظيم القدرة والشان شديد البأس والبرهان حافظ الدين والقرآن ما شاء الله كان وما لم نشاء لم يكن لا حول ولا قوة إلا بالله العلي العظيم ما شاء الله كان وما لم نشاء لم يكن لا حول ولا قوة إلا بالله العلي العظيم ما شاء الله كان وما لم نشاء لم يكن لا حول ولا قوة إلا بالله العلي العظيم الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا ومولانا محمدًا عبده ورسوله أرسله بالحق بشيرًا ونذيرًا وداعيًا إلى الله بإذنه وسراجًا منيرًا أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد فأعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم وما آتاكم الرسول فخذوه وما نهاكم عنه فانتهوا واتقوا الله إن الله شديد العقاب فقال نبينا صلى الله عليه وسلم من رأى منكم منكرا فليغيره بيده فإن لم يستطعه فبلسانه فإن لم يستطعه فبقلبه صدق الله وصدق رسول الله صلى الله عليه وسلم புவிவாழ் புனிதம்பரே ஃபுர்கானை புவிக்களித்த பேருபகாரி அல்லாஹ்வுக்கு அனைத்து புகழும் உரித்தாகட்டுமாக. யாரை படைக்காவிட்டால் இவ்வையகத்தையே நான் படைத்திருக்க மாட்டேன் என்று இறைவன் பறைசாற்றினானோ அப்படிப்பட்ட நாயக திருமேனி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னவர்களின் வாழ்க்கை நெறிகளை தங்களுடைய வாழ்க்கையில் கடுகளவும் பிசகாது பின்பற்றி ஒழுகிய அருமை சஹாபாக்கள் மீதும் தாபிஈன்கள் தபாய் தாபிஈன்கள் இமாம்கள் அவுலியாக்கள் சுஹதாக்கள் நாதாக்கள் நல்லவர்கள் நம்மவர்கள் குறிப்பாக புனிதம் நிறைந்த இந்த ஜுமாவினுடைய மஜ்லிஸில் அமர்ந்திருக்கும் நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹு தஆலாவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாகுக. இறைவனின் இறை இல்லமாம் திரு கஅபா ஷரீஃபையும் இறை தூதுவரின் பூங்காவனம் ரௌலா ஷரீஃபையும் திரும்ப திரும்ப சந்திக்கக்கூடிய நசீபை வல்ல ரஹ்மான் நமக்கும் நம்மை சார்ந்த அனைவர்களுக்கும் தந்த அருள்புரிவானாக. புனிதமான இந்த ஜுமாவினுடைய மஜ்லிஸிலே நாம் எல்லாம் எப்படி ஒன்று கூடி அமர்ந்திருக்கிறோமோ இதுபோன்று நாளை சுவனத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களோடு ஒன்று கூடி அமரக்கூடிய நல் பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நம் அனைவர்களுக்கும் தந்த அல்புரிவானாக. எந்த களிமாவை ஏற்று இந்த உலகத்திலே நாம் நம்முடைய வாழ்க்கையை நடாத்தி கொண்டிருக்கிறோமோ அக்களிமாவின் பிரகாரம் வாழ்ந்து மரணிக்கக்கூடிய வேளையில் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதர் ரசூலுல்லாஹ் என்ற களிமாவை மொழிந்த நிலையில் மரணிக்கக்கூடிய நல்ல நசீபை வல்ல ரஹ்மான் நம் அனைவர்களுக்கும் தந்து அருள்புரிவானாக என்ற துவாவோடு இந்த ஜுமாவினுடைய பிரசங்கத்தை நான் துவக்கம் செய்கிறேன். கண்ணியத்திற்கும் மரியாதைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே,
அருமை இஸ்லாமிய பெரியார்களே, நாமெல்லாம் சில நாட்களாக இந்திய திருநாட்டில் ஒரு மிகப்பெரிய பரபரப்பு ஏற்பட்டு ஆங்காங்கே புரட்சிகள் வெடித்து மாணவ சமுதாயமெல்லாம் வீதிகளுக்கு இறங்கி உரிமைக்காக வேண்டி போராடுகிற அவலம். இதுபோன்ற மிம்பர்கள் அல்லாஹ்வை பற்றியும் அவனுடைய தூதரை பற்றியும் பேசிக் கொண்டிருந்த இறை இல்லங்கள் எல்லாம் இன்றைக்கு இந்தியாவிலே ஏற்பட்டிருக்கிற ஒரு வகையான பதட்டமான ஒரு சூழலை பற்றி பேசக்கூடிய ஒரு சூழலுக்கு இறை இல்லங்களும் இறை இல்லங்களில் பணி செய்து கொண்டிருக்கிற இமாம்களும் பேசக்கூடிய ஒரு சூழலும் வீதியிலே இறங்கி போராட வேண்டிய இக்கட்டான சூழ்நிலைக்கு ஒட்டுமொத்த சமூகமும் தள்ளப்பட்டிருக்கிறது. காரணம், அமைதியோடு இருந்த இந்திய திருநாடு எல்லா மதத்தைச் சேர்ந்தவர்களும் அண்ணன் தம்பிகளாக பழகிக் கொண்டிருந்த இந்த நாட்டில் ஒரு வகையான காழ்ப்புணர்ச்சியை மக்களுக்கு மத்தியில் ஏற்படுத்தி மதத்தால் பிரித்து கொலை செய்தவர்கள், கொள்ளையடித்தவர்கள், விபச்சாரம் செய்தவர்கள், மனித உயிர்களை எரித்தவர்களுக்கெல்லாம் தேர்தல்களில் சீட்டுகள் கொடுக்கப்பட்டு அவர்களெல்லாம் எம்பிக்களாக எந்த மன்றத்தில் அமரக்கூடாதோ அந்த மன்றத்திலே போய் அமர்ந்து கொண்டு இந்திய திருநாடு சுதந்திரம் பெற வேண்டும் என்பதற்காக வேண்டி அரும் பாடுபட்ட இஸ்லாமிய பெருமக்களுக்கு எதிராக பேசக்கூடிய, செயல்படக்கூடிய, கையெழுத்துகள் இட்டு அவருடைய தீர்மானங்களை நிறைவேற்றக்கூடிய ஒரு அவலம் இந்தியாவிலே ஏற்பட்டிருக்கிறது. ஒரு காலம் இருந்தது, இந்தியாவிற்கு ஆங்கிலேயர்களுடைய ஏகாதிபத்தியத்தில் இருந்து அடிமைத்தனத்தில் இருந்து மக்களுக்கு விடுதலை வேண்டும் என்பதற்காக வேண்டி போராடிய ஒரு காலம் இருந்தது. ஆளின் பெருமக்கள் முதல் கொண்டு வீதிகளில் இறங்கினார்கள், உயிர்களை நீத்தவர்கள் உண்டு, பொருளாதாரத்தை அழித்தவர்கள் உண்டு, குழந்தை அதாவது குடும்பங்களை விட்டவர்கள் உண்டு. எல்லாம் துறந்து இந்த நாட்டிற்கு ஆங்கிலேயர்களிடத்திலிருந்து சுதந்திரத்தை பெற்றுக் கொடுத்தார்கள். இன்றைக்கு ஒரு மறு சுதந்திர போர் நடந்து விடுமோ என்று சொல்லுகிற ஒரு ஐயப்பாடு இன்றைக்கு சமீப காலங்களாக ஏற்பட்டிருக்கிறது. ஆங்கிலேயர்களிடத்திலிருந்து விடுதலை வேண்டும் என்று போராடிய கூட்டம் இன்றைக்கு பாசிச சக்தியிலிருந்து இந்த நாட்டிற்கு விடுதலை வேண்டும் என்று சொல்லுகிற கூக்குரல் இன்றைக்கு நாடு முழுக்க கேட்டுக்கொண்டிருக்கிறது. பாசிச சக்தி ஆண்டு கொண்டிருக்கிறது, அவருடைய பார்வை வித்தியாசமாக இருக்கிறது, அவருடைய செயல்பாடுகள் வித்தியாசமாக இருக்கிறது. எனவே இவர்களிடத்திலிருந்து விடுதலை வேண்டும் என்று சொல்லுகிற ஒரு விடுதலை வேட்கை, பாசிசத்திலிருந்து இந்திய நாடை விடுதலை பெற வேண்டும் என்று சொல்லுகிற கோரிக்கையை இறையில்லம் முழுக்க வீதிகளிலும் இறை இல்லங்களிலும் போர்க்கொடி தூக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு இன்றைக்கு நாட்டை தள்ளி இருக்கிறார்கள். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, குறிப்பாக அவர்களுக்கு கொண்டு வந்திருக்கிற குடியுரிமை திருத்த மசோதா என்று சொல்லுகிற இந்த சட்டம் முழுக்க முழுக்க இஸ்லாமிய பெருமக்களுக்கு எதிரான சட்டம். வேற வடிவத்திலே இவர்கள் இஸ்லாமியர்கள் அச்சப்பட வேண்டிய அவசியம் இல்லை, இஸ்லாமியர்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, அவர்களை இந்த சட்டம் ஒன்றும் செய்யாது என்றெல்லாம் அவர்கள் பேசினாலும் கூட பேசக்கூடியவர்கள் யார் என்று நமக்கு தெரியும்.
அவர்கள் சொல்லுகிற வார்த்தையில் அடங்கி இருக்கிற விஷயம் என்ன என்று நமக்கு தெரியும். இந்த சமூகம் ஒட்டுமொத்த முட்டாள்கள் என்பதை போன்றவர்கள் எண்ணிக்கொண்டு இன்றைக்கு பேசுகிறார்கள், பேட்டி கொடுக்கிறார்கள், மக்களுக்கு மத்தியிலே கருத்து பரிமாற்றங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். மீடியாக்கள் அவர்கள் சொல்லுவதை மிகைப்படுத்தி காட்டிக் கொண்டிருக்கிறது. எல்லாம் ஒருவரும் இருந்தாலும் கூட கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, இந்த சமூகத்திற்கு ஒரு பழக்கம் உண்டு, இந்த சமூகத்திற்கு ஒரு பழக்கம் உண்டு. எல்லாம் கடந்து வந்த சமூகம், எதுவுமே இந்த சமூகத்திற்கு புதியதல்ல, இந்த மார்க்கத்திற்கு எதுவுமே புதியதல்ல. லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை ஏற்றுக்கொண்டிருக்கிற இந்த சமூகம் எல்லாம் பழகிவிட்டு, எல்லாம் கடந்து விட்டு, எல்லா நிகழ்வையும் சந்தித்த பிறகு வந்த மார்க்கம் தான் இந்த மார்க்கம். பத்ருக்கு மேல் ஒரு யுத்தம் என்பது கிடையாது, உஹதுக்கு மேல் ஒரு யுத்தம் என்பது கிடையாது. எல்லா யுத்தங்களையும் இந்த சமூகம் சந்தித்திருக்கிறார். அதே போன்று எதிரிகளிலே ஃபிரௌன், நம்ரூத், ஹாமான் போன்ற பெரும்பெரும் கொடியவர்கள், அவர்களையெல்லாம் கடந்து வந்த மார்க்கம் தான் இந்த மார்க்கம். எனவே ஒரு சட்டத்தை இயற்றிவிட்டு அந்த சட்டத்தில் நம்மை நசுக்க வேண்டும் என்று சொல்லுகிற எல்லா மறைமுக தீர்மானமும் எழுதப்பட்டு விட்டு நீங்கள் பயப்படவில்லை, பயப்பட வேண்டியதில்லை என்று சொன்னால் இந்த சமூகம் நம்பிவிடுமா என்ன? ஒரு காலம் அதை நம்புவதற்கு இந்த சமூகம் தயாராக இல்லை. ஜாமியா மஸ்ஜித்தினுடைய இமாம், டெல்லியினுடைய இமாம், ஆளும் வர்க்கத்தினுடைய நெருக்கடியின் காரணமாக ஒரு தகவலை நேற்று வெளியிட்டு இருக்கிறார். நீங்கள் அச்சப்படாதீர்கள், நீங்கள் பயப்படாதீர்கள், இஸ்லாமிய சமூகத்தை இந்த சட்டம் ஒன்றும் செய்யாது என்று சொல்லுகிறார். அவருடைய நாவிலே அரசாங்கம் பேசுகிறது என்பது உலக மக்களுக்கு தெரியும். அவருடைய நாவிலே அரசாங்கம் பேசுகிறது, அரசாங்கத்தினுடைய உந்துதல் இருக்கிறது என்பது அவருடைய வார்த்தைகள் நமக்கு அப்படியே தெரிகிறது. எது எதுவாக இருந்தாலும் கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, ஆனால் இந்த சமூகம் எதிர்ப்பதற்கு எதிர்க்கவும் செய்யும். அதே நேரத்தில் இந்த சமூகம் நல்ல முறையில் அரசாங்கம் இயங்கும் என்று சொன்னால் ஆதரவு கொடுப்பதற்கும் இந்த சமூகம் தயாராகத்தான் இருக்கிறது. ஆக மொத்தத்தில் பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா வித்தைகளையும் இந்த சமூகத்திற்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். எந்த வித்தையும் புதியதாக கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிற அவசியம் இந்த சமூகத்திற்கு கிடையாது. எல்லாம் தெரிந்து வைத்திருக்கிறோம். ஒரு ஆட்சியாளன் நல்ல முறையிலே மக்களிடத்தில் நடந்தால் அவனுக்கு நல்ல முறையிலே ஆதரவு தெரிவிக்க வேண்டிய கடமை இந்த சமூகத்தை சேர்ந்தவர்களுக்கு உண்டு. கொடுங்கோலன் ஆட்சி செய்வதற்கு முனைந்தால் அவனை எதிர்ப்பதற்கும் நமக்கு கற்றுக் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை எப்படி எதிர்க்க வேண்டும் என்று சொல்லுகிற வித்தையும் இந்த சமூகத்திற்கு தெரியத்தான் செய்கிறது. அந்த வித்தை தான் இந்திய திருநாட்டிற்கு சுதந்திரத்தை பெற்று தந்தது. இது இந்திய திருநாட்டிற்கு சுதந்திரத்தை பெற்று தந்தது அந்த வித்தை தான். குர்ஆனை படித்தோம், ஹதீஸை படித்தோம், சஹாபாக்கள் காட்டிய வழிகளை படித்தோம். வழிமார்கள் இந்த சமூகத்திற்கு கொண்டு வந்திருக்கிற மார்க்கத்தை எப்படி இந்த சமூகத்தில் கொண்டு போய் சேர்த்தினார்கள் எல்லாம் படித்து வைத்திருக்கிறோம். நமக்கு தெரியும் எப்படி எதிர்ப்பது, எப்படி அரவணைப்பது, எதை நம்புவது, எதை நம்பக்கூடாது, எல்லாம் இந்த மார்க்கத்திற்கு தெரியத்தான் செய்கிறார். ஆனால் ஒரு விஷயத்தை நாம் சிந்திக்க வேண்டும் கண்ணியத்திற்குரிய பெருமக்களே. கொடுங்கோலன் ஆட்சியிலே அமர்கிறான் என்று சொன்னால் அவனை எதிர்க்க வேண்டிய கடப்பாடு இந்த சமூகத்திற்கு இருக்கிறது, அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டிய கடப்பாடு இந்த சமூகத்திற்கு இருக்கிறது. செய்துதான் ஆக வேண்டும். ஆளின் பெருமக்கள் வெறுமனே தன்னுடைய நாவிலே நடமாடிவிட மாட்டார்கள். உங்களுக்கு தெரியும் உலமா சபை என்பதும் ஆளின்கள் என்பதும் எல்லா பிரச்சனைகளுக்கும் அவர்கள் வெளியிலே வரமாட்டார்கள். சரீஅத்தினுடைய பிரச்சனை என்று வந்தால், உயிர் நாடி பிரச்சனை என்று வருகிற பொழுது உயிரை துச்சமென கருதி உயிர் தொடுப்பதற்கும் தயாராவார்கள், மக்களிடத்தில் பேசுவார்கள் என்பதை இந்த சமூகம் விளங்கி வைத்திருக்கிறார். முத்தலாக்களுடைய விஷயம் சரீஅத்திலே கை வைக்க நினைத்தார்கள், உலமாக்கள் வீதிகளை இறங்கினோம். இன்றைக்கு நம்மை சொந்த மண்ணிலே
சுதந்திரம் பெற்று தந்து இந்திய இஸ்லாமிய மக்களை அடிமைகளாக்கிவிட்டு அகதிகளாக்கி விடலாம் என்று சொல்லுகிற மமதை, அவருடைய பேச்சு, அவருடைய சட்டம், அவருடைய எழுத்து முன்வரும் என்று சொன்னால் இந்த சமூகம் அதை பார்த்துக் கொண்டு சும்மா இருக்கார். அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டிய கடப்பாடு நமக்கு உண்டு. நம்ரூத் என்ன செய்தான்? சமூகத்தை எதிர்த்தான், இஸ்லாத்தை எதிர்த்தான், கொலை செய்தான், இப்ராஹிம் நபியை நெருப்பில தூக்கி போட்டான், எல்லாம் செய்தான். கடைசியிலே தன்னைத்தானே கடவுள் என்று பிரகடனப்படுத்திக் கொண்டான். நம்ரூத் என்ன செய்தான்? நபிமார்கள் நம்ரூத் அதை செய்தவுடனேயே அவன் செய்வதை தவறு ஏகத்துவத்திற்கு எதிராக பேசுகிறான், இந்த சமூகத்தை அழிப்பதற்கு அவன் முனைந்திருக்கிறான் என்று தெரிந்தது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எதிர்த்தார்கள், அவனுடைய அரசவைக்கே சென்று எதிர்த்தார்கள், அவனுக்கு முன்னால் பேசினார்கள், நீ கொண்டு வந்திருக்கிற இந்த செய்தி பொய்யானது என்று சொன்னார்கள். சொன்னார்களா இல்லையா? அதற்கு பிறகு என்ன நிலைமை ஏற்பட்டது? சாதாரண ஒரு கொசுவை அல்லாஹ் மூக்கில் அனுப்பிவிட்டான். ஒரு கொசுதான். நான் தான் அல்லாஹ், நான் தான் அல்லாஹ் சொன்னான், நான் தான் இறைவன் என்று சொன்னான். மிகப்பெரிய ஏணியை தயார் செய்து ஏணிக்கு மேல ஏறி போய் வானத்தை பார்த்து அம்புட்டான். தன்னை கடவுள் என்று சொல்லக்கூடிய எவ்வளவு பெரிய லூசா இருக்கிறான் பாருங்க. அம்புட்டான். அவனை படைத்தவன் இறைவன், அல்லாஹ் எவ்வளவு பெரிய சக்தி உள்ளவன். அந்த அம்பை வாங்கி ரத்தத்தை தடவி கீழே விட்டான். இதை அந்த அம்பை எடுத்துக்கிட்டு என்ன சொன்னான்? அல்லாவை நான் கொலை செய்து விட்டேன் அப்படின்னா, அல்லாவை கொலை செய்து விட்டேன் என்று சொன்னான். ஒண்ணுமே நடக்கல. அல்லாஹ் அவனை வந்து யாரையா விட்டு ஏதாவது கொலை செய்தான்? கொலை செய்யல. அல்லாவால் என்ன வேதனை அவனுக்கு வந்தது? பெரிய வேதனை எல்லாம் ஒண்ணுமே வரலைங்க. தன்னைத்தானே கடவுள் என்று சொன்னவன் பெரிய வேதனையை கொடுத்து அல்லாஹ் அழிக்கல. எங்க நின்று பெரிய பாறை தலையில் விழுந்தவன் அழிஞ்சு போல, அல்லது வேறு எங்கேயாவது போது விபத்துகள் ஏற்பட்டு சின்ன மின்னமாக்கப்படல. சாதாரண ஒரு கொசு, ஒரு சின்ன கொசுவை மூக்கல விட்டான். அது போய் அவன் மூளைக்கு போய் குதிக்க ஆரம்பிச்சிட்டான். அவனால உட்கார முடியாது, உட்கார முடியல. அவனால குதித்தான், கொந்தளித்தான், தலையை கொண்டு போய் செவுத்துல அடித்தான், கீழே உருண்டு பரண்டினான். தன்னைத்தானே கடவுள் என்று சொன்னவன், மக்கள் எல்லாம் பார்த்தாங்க, என்ன கடவுள் இப்படி உருள்றாரு, நம்மளை படைச்ச கடவுளாச்சு, இவர் என்னப்பா கீழே கடந்து உருள்றாரு. கடவுளுக்கு வந்த கதி என்ன தெரியுமா? எந்த சீடர்களை வைத்துக் கொண்டு, எந்த சீடர்களை வைத்துக் கொண்டு தனக்கு தன்னை சுற்றி நின்று வேர்க்கிற பொழுது காத்து வீச சொல்லிக் கொண்டிருந்தானோ அந்த சீடர்கள் சுற்றி நின்று கொண்டு அவனுடைய தலையில செருப்பை வைத்து அடிப்பார்கள். எல்லாரும் விளையாட்டு பார்த்தீங்களா? செருப்பு வைத்து அடிப்பார்கள். அடிக்கிற பொழுது அவனுக்கு கொஞ்சம் ஆறுதல் தர மாதிரி இருக்கும். வேற எது எடுத்து அடிச்சாலும் அவனுக்கு ஆறுதல் வராது, செருப்புல அடிச்சாதான் ஆறுதல் வரும். அப்படி பேசாம உட்காருவான், அடியை நிறுத்தி விட்டால் குதிக்க ஆரம்பிச்சிருவான். இந்த மாதிரியே இருந்தவன் செத்து போனான் என்பது வரலாறு. நான் ஏன் இதை சொல்லுகிறேன் என்று சொன்னால், சத்தியத்திற்கு முரணான கருத்தை மக்களுக்கு மத்தியிலே பிரகடனப்படுத்துகிற பொழுது லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று சொன்னவர்கள் அவனை எதிர்த்தார்கள். அவனை எதிர்த்தார்கள். ஃபிரௌன் தெரிந்த வரலாறு. அவனும் தன்னை கடவுள் என்று அறிமுகப்படுத்திக் கொண்டவன் தான், தன்னை கடவுள் என்று பிரகடனப்படுத்திக் கொண்டான். நிலை என்னானது? நைல் நதியிலே அவன் மூழ்கடிக்கப்பட்டு அந்த நேரத்தில் அல்லாஹ்வை ஏத்துக்கிறேன்னு சொன்னான். ஆனால் அவன் சத்திய கொள்கைக்கு மாற்றமான கருத்தை சொல்லி வருகிற பொழுது ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் எதிர்த்தார்கள், மூசா நபி அவர்கள் எதிர்த்தார்கள். அவன் ஜோசியத்தை கொஞ்சம் நம்பக்கூடியவன், அந்த கடவுள் பழைய காலத்து கடவுள் எல்லாம் கொஞ்சம் வித்தியாசமா தரும். அந்த கடவுள் என்ன கேட்டீங்கன்னா ஜோசிகாரன் நம்புவான். அவன் வந்து சொல்லிட்டான், ஒரு ஆம்பளை குழந்தை பிறக்க போகுது, பிறந்தா உனக்கு ஆபத்தும் ஆட்சிக்கும் ஆபத்துன்ட்டான்.
இவன் கர்ப்பமாக இருக்கிறவங்கெல்லாம் பிடிச்சி சிறை பிடிச்சி வச்சான். குழந்தை பிறந்தா ஏன் அரசவையில் தான் பறக்கணும், அது ஆம்பளம் குழந்தை பிறந்த உடனே கொலை செஞ்சான், ஆயிரக்கணக்கான குழந்தைகளை கொலை செஞ்சான். அல்லாஹ் என்ன செஞ்சான், மூசா நபி உருவானதே அவன் அரசவையில் தான், மூசா நபி உருவானதே அவன் அரசவையில் தான் உருவானார்கள். ஃபிரௌனுடைய வீட்டிலே மூசா நபியினுடைய தந்தை வேலை செய்து கொண்டிருந்தார். அவங்க அம்மா போனாங்க, போற இடத்துல அவர்கள் சந்திக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டது. மூசா நபியை எந்த குழந்தை பிறந்தால் ஆபத்து என்று இருந்ததோ அதே இடத்தில் அந்த குழந்தை உருவாகிறது. கர்ப்பம் தெரிந்தார்கள், குழந்தையை பெற்றெடுத்தார்கள். நீண்ட வரலாறு தெரியும் நமக்கு எல்லாம், தெரிஞ்ச வரலாறு. அடுத்து பழைய கதையெல்லாம் சொல்றான்னு நினைச்சக்கூடாது. மோடிக்கு உதாரணம் இப்படித்தான் சொல்ல வேண்டியது இருக்குது. கடைசியில் என்னாச்சு, அந்த குழந்தை வளர்கிறது. எந்த குழந்தையால் ஆபத்து என்று சொல்லப்பட்டதோ அந்த குழந்தை இவன் வீட்டில் வளருது. இவன் சாப்பிடுறான், தானியை பிடிச்சி ஓங்கி அரைவாங்க, அரைகிற நேரத்தில் சொல்லுவான் இது குழந்தை அடிச்ச மாதிரியே இல்லை, இது ஏதோ இப்படி செய்வான். உடனே ஆசிய அம்மா வந்து தடுத்துருவாங்க. பல நிகழ்வுகள் அந்த இடத்திலே நடைபெறுகிறது. ஆக இறைவனுடைய விளையாட்டு. ஓரளவுக்கு வயது எட்டிய உடனே ஃபிரௌனை பார்த்து சொன்னார்கள், நீ வைத்திருக்கிற கொள்கை தப்பானது என்று சொன்னார்கள். என்னுடைய அல்லாஹ், நான் ஏற்றுக்கொண்டிருக்கிற இறைவன் தான் உண்மையானவன் என்று சொல்லுகிற ஏகத்துவத்தை எதிர்க்கிற அவனுக்கு அவனுடைய அரசவையிலேயே ஏகத்துவத்தை எடுத்து சொன்னார்கள். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, சமூகத்திற்கு எதிரான பிரச்சனைகள் வருகிற பொழுது அவர்களை எதிர்க்க வேண்டிய ஒரு கட்டம் நமக்கு ஏற்படுகிறது. இன்றைக்கு நாம் எதிர்க்கிறோம் அல்லவா, இன்னைக்கு எந்தெந்த கேடிகளை எல்லாம் நாம் எதிர்க்கிறோமோ, அவன் சத்தியத்திற்கு முரணாக இருக்கிறான், இரத்தத்தை கொடுத்த ஆட்சிக்கு வந்தவன், மக்களை எரித்த ஆட்சிக்கு வந்தவன், பெண்களை இஸ்லாமிய பெண்களை சூறையாடி விட்டு ஆட்சிக்கு வந்தவன். எனவே அவன் ஆட்சிக்கு வருவதற்கு நாம் விட்டு விட்டோம். ஆட்சியிலே அமர்ந்து கொஞ்சம் கொஞ்சமாக இந்த சமூகத்தினுடைய உரிமையை பறிப்பதற்கும் சுதந்திரம் பெற்று தந்த இஸ்லாமிய பெருமக்களை இல்லாமல் ஆக்குவதற்கு அவன் முனைகிற பொழுது எதிர்க்க வேண்டிய இக்கட்டான சூழ்நிலைக்கு நாம் தள்ளப்படுகிறோம். எதிர்க்க வேண்டும், இல்லை என்று சொன்னால் நம்முடைய நிலைமை என்ன தெரியுமா, நல்ல பெரிய பங்களாவெல்லாம் கட்டியிருப்போம், நிறைய பேருக்கு அது தெரியுதில்லை. எங்க ஆர்ப்பாட்டம் நடக்குது வாங்க, போராட்டம் நடக்குது வாங்க, ஆமாம் அவங்க கூட பிடிச்சி கத்திட்டு இருப்பாங்க, இவர் நல்லா கறி மீன் வச்சு சாப்பிட்டு வீட்டில் படுத்து வந்துட்டு இருக்கு, யாரோ போய் போராடட்டும் அப்படின்னு வீட்டை புடுங்க வரும். அப்போ தெரியும் நமக்கு என்ன செய்வோம், சட்டம் இயற்றப்பட்டு விட்டது, இரண்டு சபையிலும் அங்கீகாரம் பெற்று விட்டார்கள், ஜனாதிபதியும் ஒப்புதல் வழங்கி விட்டார். அவன் நினைச்சா அந்த சட்டத்தை எப்படி வேணாலும் தாக்கல் செய்ய, எப்படி வேணாலும் அமல்படுத்த முடியும். அந்த அளவுக்கு அவன் உயிர் நாடியே எடுத்து விட்டான். இதற்கு பிறகும் எதிர்ப்புகள் சரியான முறையில் இல்லை என்று சொன்னால், நல்ல பங்களா கட்டி உட்கார்ந்துட்டு இருப்பான் ஏசி அறையில், வந்து கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளி போக சொல்லிடுவான். எங்கேயாவது சுந்தராபுரம் மேட்டில் கொண்டு வீட்டை ஏதாவது அகதி முகாம கட்டிட்டு அங்கே போய் உட்கார்ந்துக்கின்றான். ஒன்றும் செய்ய முடியாது, நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் அப்படியெல்லாம் ஒண்ணுமே இல்லைன்னு. ஸ்பெயினுடைய நிலைமை என்ன, இந்தியாவில் 800 ஆண்டு காலம் ஆட்சி செஞ்சோம், 800 காலம் ஆட்சி செஞ்சவனோட நிலைமை தான் இப்படி இருக்கு. 700 ஆண்டு காலங்கள் ஸ்பெயின்ல ஆட்சி செய்தார்கள் இஸ்லாமியர்கள். என்ன ஆனது நிலைமை, கொஞ்சம் கொஞ்சமாக கரையான் கரைப்பதை போன்று இப்படித்தான் கரைத்து, எங்கு பார்த்தாலும் மினராக்கள் காட்சி அளிக்கும் ஸ்பெயின்ல. இன்னைக்கு போய் ஒரு மினராவை தலாவங்களை பார்க்கலாம், இல்ல அந்த நாட்டில் பிறந்து வளர்ந்து ஆட்சி செய்த இஸ்லாமிய பெருமக்கள் அடியோடு ஒழித்து வழியில வீசிவிட்டாங்க. இன்றைக்கு எங்கு திரும்பினாலும் சிலுவைகள் தான் இருக்கும். ஸ்பெயினுடைய வரலாறு அதே போல இந்தியாவை செய்யலாங்கிறது தான் இந்த ரெண்டு இங்கிலீஷ் கிளம்பி இருக்குது. அதே போல செய்யலாம் தான் ரெண்டு இங்கிலீஷ் வந்திருக்குது. அதுல பெரிய இங்கிலீஷ் ஒன்று இருக்குது, அதான் உள்துறை என்று சொல்லுகிறோம் அல்லவா. அவனுடைய திட்டங்கள் என்பது முழுக்க முழுக்க மோசமான திட்டம். ஒட்டு மொத்தமாக இஸ்லாமியர்கள் இந்தியாவில் இருக்கவே கூடாது, இதுதான் அவனுடைய திட்டம். குஜராத்தில் எப்படி
இனியும் பல ஆண்டுகள் கழித்துத்தான் மாற்றங்கள் வர முடியும் என்று சொல்லுகிற நிலைக்கு அதை ஆக்கினார்களோ, அதுபோன்று ஒட்டுமொத்த இந்தியாவையும் ஆக்கிவிடலாம் என்று சொல்லுகிற ஒரு நிலையில்தான் இன்றைக்கு அவர்கள் புறப்பட்டிருக்கிறார்கள். ஆக இந்த கொடுங்கோளர்களை எதிர்க்க வேண்டிய கட்டாயம் இந்த சமூகத்திற்கு இருக்கிறார். அஜித் என்னடா வன்முறையை தூண்டுறாருன்னு நினைச்சுக்காதீங்க. கத்தி கொடுவாளு குண்டெல்லாம் தூக்கிட்டு போக சொல்ல, சாதாரண எதிர்ப்பு தெரிவிக்கக்கூடிய இடங்களிலே நாம் நம்மை அங்கு ஒன்று போய் சேர்த்த வேண்டும். அங்கு இருந்து நாம் அவர்களை, நாம் இத்தனை பேர்கள் இஸ்லாமியர்கள் இருக்கிறார்கள் என்று சொல்லுகிற ஒரு நிலையை அங்கு காட்ட வேண்டிய தவிர்க்க முடியாத ஒரு சூழல் நமக்கு ஏற்பட்டிருக்கிறது. காரணம் என்ன தெரியுமா? இன்றைக்கு ஆட்சியில் இருக்கக்கூடியவர்கள் கொள்ளைப்புறமாக வந்தவர்கள். இஸ்லாமியர்களுடைய வரலாறு அப்படி அல்ல. இந்த நாட்டிற்காக வேண்டி உயிர் நீத்தவர்கள், இந்த நாட்டிற்காக வேண்டி பாடுபட்டவர்கள். எந்த அளவுக்கு தெரியுமா? காபாவுக்கு சென்று தவாவு செய்யக்கூடிய வேளையிலும் கூட கருப்பு திரையை பிடித்து துவா கேட்டால் ஏற்றுக்கொள்ளப்படும் என்று சொல்லுகிற ஏதன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கூற்றை அன்றைக்கு இருந்த இஸ்லாமிய பெருமக்கள் என்ன செய்தார்கள்? முஹம்மது அலி என்ன செய்தார்? காபாவுக்கு சென்று கருப்பு திரையை பிடித்து இறைவா என் நாட்டிற்கு சுதந்திரத்தை கொடு என்று மன்றாடினார். ஹஜ்ஜினுடைய பயணத்தை மேற்கொள்ள செல்லுகிற பொழுது என்ன செய்தார்? ஒரு பிடி இந்திய நாட்டினுடைய மண்ணை எடுத்தார். நான் எங்கு சென்று மரணித்தாலும் அந்த கபரிலே அந்த மண்ணையும் போட்டுத்தான் என்னை அடக்க வேண்டும் என்று சொன்னார். அந்த அளவுக்கு இந்த சமூகம் பாடுபட்டிருக்கிறது இந்திய திருநாடு சுதந்திரம் பெற வேண்டும் என்பதற்காக வேண்டி. இதை வைத்துக் கொண்டு எவனுக்காக வேண்டி இடம் கொடுப்பதற்கு நாம் என்ன அவ்வளவு ஏளனமாக ஆகிவிட்டோமா? பாசத்திற்குரிய பெருமக்களே, நாம் உஷாராக இல்லை என்று சொன்னால், கவனத்தோடு இல்லை என்று சொன்னால் ஒன்றுமில்லாமல் நாம் ஆக்கப்பட்டு விடுவோம். அதற்காக வேண்டித்தான் ஜமாத்தில் உலமா சபை மாவட்டத்தோறும் கண்டன கூட்டங்களை நடத்தி நீங்கள் மக்களுக்கு எதிர்ப்பு தெரிவியுங்கள், ஆட்சியாளர்களுக்கு எதிர்ப்பு தெரிவியுங்கள் என்று கட்டளை கொண்டிருக்கிறார்கள். மாநிலம் இந்தியா முழுக்க இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறார். ஏன்? சட்டத்தை படித்துக் கொண்டிருப்பவர்களும் கூட இன்றைக்கு வீதிக்கு வந்திருக்கிறார்கள் என்று சொன்னால், இன்றைக்கு இஸ்லாமியர்களை ஒதுக்க வேண்டும் என்று சொல்லி புறப்பட்டிருக்கிறார்கள். இப்படியே ஒதுக்கி 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 இந்த நாட்டிலே யாருமே இல்லாமல் ஆக்கப்பட்டு கடைசியில பார்ப்பனர்கள் முழுக்க ஆதிக்கம் செலுத்தக்கூடிய ஒரு சூழல் இந்த நாட்டிலே ஏற்பட்டுவிடும். அப்படி ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் இப்படிப்பட்ட திட்டங்கள், இப்படிப்பட்ட சட்டங்கள், இப்படிப்பட்ட உத்தரவுகள் இன்றைக்கு சொல்லப்பட்டுக் கொண்டிருக்கிறார். நபிமார்கள் கொடுங்கோளர்கள் வருகிற பொழுது எதிர்த்தார்கள், சஹாபாக்கள் எதிர்த்தார்கள். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எத்தனை யுத்தங்களை சந்தித்தார்கள்? தானாக ஏதாவது ஒரு யுத்தத்துக்கு போயிருப்பாங்களா? சும்மாவது போய் சும்மா இருக்கிறவனை போட்டு சண்டை கிழித்தாங்களா? இல்லை, ஒரு யுத்தத்தை அப்படி நீங்க பார்க்க முடியாது. கிட்டத்தட்ட 20-க்கும் மேற்பட்ட யுத்தங்கள் நடைபெற்றிருக்கிறது. ஒரு யுத்தத்தையும் அது போன்று நாம் பார்க்க முடியாது. நம்ம சட்டையை பிடித்து நம்மை இழுக்கிற பொழுதுதான் பெருமானார் எதிர்த்தார். எத்தனை எத்தனை சோதனைகளை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சந்தித்தார்கள். எல்லா சோதனைகளுக்கும் எதிர்ப்பு நிலை எப்பொழுது வந்தது என்று சொன்னால், நம்மை தீண்ட தொடுகிற பொழுதுதான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதிர்த்தார்கள். பத்ர் யுத்தமே எப்படி நடைபெற்றது? நம்மை கொலை செய்வதற்காக வேண்டி ஆயுதம் வாங்க செல்லுகிறார்கள். அதை தடுத்து நிறுத்துவதற்கு சென்றவர்கள் தான் இஸ்லாமிய மக்கள். ஆனால் அதை எப்படி உருவாக்கி விட்டார்கள்? அதை அப்படி தலையீழாக உருவாக்கி விட்டார்கள். என்ன உருவாக்கிட்டாங்கன்னா, இஸ்லாமியர்கள் நம்மளை கொலை செய்யறதுக்கு வர்றாங்க அப்படிங்கிற ஒரு மாயை உருவாக்கி, கருத்துக்களை உருவாக்கி, அந்த கருத்தின் மூலம் அது பரவி அவன் ஒரு படையை திரட்டிட்டு என்ன செஞ்சான்? பதில் என்று சொல்லுகிற இடத்திற்கு வந்து தவிர்க்க முடியாமல் நடைபெற்ற யுத்தம் தான் பதிலுடைய யுத்தம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யுத்தம் செய்ய வேண்டும் என்று சொல்லி தானாக செல்லவில்லை. ஆக கொடுங்கோளர்கள் வருகிற பொழுது நம்மை அடைக்க ஆள வேண்டும் என்று சொல்லுகிற ஆதிக்க வெறிகொண்டவர்கள் வருகிற பொழுது நாம் நம்முடைய பலத்தையும் காட்ட வேண்டிய இக்கட்டான சூழ்நிலைக்கு நாம் தள்ளப்படுகிறோம். அப்படித்தானே செய்தார்கள். இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைத்தது. இன்னைக்கு எவனெல்லாமோ உட்கார்ந்து இந்தியாவை பற்றி பேசுகிறான், செங்கோட்டையிலே கொடியேற்றுகிறான்,
அதை வாங்கி கொடுத்தவர்கள் நாம் எங்கே உட்கார்ந்துட்டு இருக்கிறோம்? எப்படி வந்தது? ஆங்கிலேயர்களுக்கு இஸ்லாமியர்களுடைய எதிர்ப்பை தாங்கிக் கொள்ள முடியவில்லை, அவருடைய தாக்குதலை தாங்கிக் கொள்ள முடியவில்லை. எனவே பேச்சுவார்த்தைக்கு அழைத்தான். யாரை அழைத்தான் தெரியுமா? அதுலையும் பாருங்க, மூணு தரப்பை அழைக்கிறான், மூணு தரப்பிலும் முஸ்லிம்கள் தான் இருந்தார்கள். அதுல காங்கிரஸ்ல, அன்றைக்கு காங்கிரஸ் இருந்தது, அப்துல் கலாம் ஆசாத் காங்கிரஸ் சார்பாக என்ன செய்யறாரு, அப்துல் கலாம் ஆசாத் அழைக்கப்படுகிறார். இந்தியுடைய முஸ்லீமே அன்றைக்கு இருந்தது, இன்னைக்கு நம்மளாம் வெளியாப்பா கட்சின்னு ஒதுக்கி வச்சிருக்கிறோம். இந்தியுடன் முஸ்லீம் லீக்கு, இந்திய நாட்டிற்கு பாடுபட்டவர்கள், அவர்கள் தரப்புல முகமது அலி ஜின்னா, இந்தி பாகிஸ்தான் பிரிவதற்கு முன்னால் முகமது அலி ஜின்னா இந்தியாவில் இருக்கிறார், அவர் அழைக்கப்படுகிறார். மூன்றாவதாக பீகாரை சேர்ந்த ஒரு அமைப்பு, அதில் நவாப் என்று சொல்லக்கூடியவர் அழைக்கப்படுகிறார். ஆங்கிலேயே இந்தியாவுக்கு சுதந்திரத்தை கொடுப்பதற்கும் கூட அழைக்கப்பட்டு பேச்சுவார்த்தை நடத்தியது மூன்று முஸ்லீம்கள் இடத்துல தான். இன்னைக்கு நம்ம எங்க இருக்கிறோம்? இன்னைக்கு எவன் வந்து ஆட்சி செஞ்சுட்டு இருக்கிறான்? நாம் யோசிக்க வேண்டும். வெறுமனே ஏதோ அசட்டையாக விட்டுவிடக்கூடாது, ஏதோ ஒரு பொடுபோக்காக நாம் அதை விட்டுவிட முடியாது. கடைசியில் என்ன ஆட்சி நிலைமை? வெளியாப்பார வெளியாப்பார வெளியாப்பாக்கு பர்த் சர்டிபிகேட் கேட்கிறான், கொடுக்க முடியுமா? யாருக்காவது யாரும் கொடுக்க முடியாது. கொடுக்கவில்லை என்று சொன்னால் இந்த நாட்டிலே எப்படி பொழுது சுதந்திரமாக வாழுகிறோமோ அது போன்று வாழ முடியாது. அகதிகளுடைய கூட்டத்திற்கு நம்ம அனுப்பி விடுவான். யாரு கொடுக்க முடியும்? இப்ப நம்ம உடனே கேட்போம், அப்ப நாட்டினுடைய பிரதமர் மந்திரிக்கு இருக்கிறதா, உள்துறை மந்திரிக்கு இருக்கிறதா என்று நம்ம கேட்போம். நம்மளால கேட்கத்தான் முடியும். அவன் கொண்டுட்டு வந்துடுவான், ஏன்னா அவன் ஆட்சி எதை வேணாலும் கொண்டு வருவான். நம்ம எங்க போய் கொண்டு வர முடியும்? நம்மள்ட என்ன அதிகாரம் இருக்கிறது? இந்திய திருநாடு சுதந்திரம் பெறுவதற்காக வேண்டி பாடுபட்டு சிரமப்பட்டு கஷ்டப்பட்டு உயிர்களை துறந்து பொருள்களை துறந்து குடும்பங்களை துறந்து பல்வேறு தியாகங்களுக்கு மத்தியிலே நாடு சுதந்திரம் பெற்றது. ஆனால் சுதந்திரம் வாங்கி கொடுத்தவர்கள் உரிமைக்காக வேண்டி போராட வேண்டிய, வாழ் உரிமைக்காக வேண்டி கெஞ்ச வேண்டிய, பிச்சை எடுக்க வேண்டிய அவலத்திற்கு இந்த சமூகம் தள்ளப்பட்டிருக்குது என்று சொன்னால் நாம் எண்ணி பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, நாம் இனியும் மௌனம் சாதிப்போம் என்று சொன்னால் ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது, போராட்டம் நடைபெறுகிறது, யாரோ போய் நடத்திட்டு வரட்டும் அப்படிங்கிற மாதிரி நம்ம விட்டோம் அப்படின்னு இருந்தால் ஒரு கட்டத்திலே நம்முடைய வீட்டு வாயில் படிக்கு காவல்துறை வந்து காதை பிடித்து வெளியில தள்ளுவான். அப்ப தெரியும் ஏன் நம் போராடினோம் என்று நமக்கு தெரியும். ஆக அந்த ஒரு நிலை வந்துவிடக் கூடாது என்பதற்காக வேண்டித்தான் இன்ஷா அல்லாஹ் கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, இந்த கொடுங்கோளர்கள் ஆட்சியில அமர்ந்திருக்கிற இந்த ஆட்சியாளர்களுக்கு எதிராக போராட வேண்டிய ஒரு இக்கட்டான சூழல் இந்த சமூகத்திற்கு ஏற்பட்டிருக்கிறது. நாட்டிலே எல்லா தரப்பு மக்களும் போராடி கொண்டிருக்கிறார்கள். என்ன செய்வது என்று தெரியாமல் அவன் கண், அதாவது விழி பிரிந்து நிலையிலே இருந்து கொண்டிருக்கிறான். எனவே போராடுகிற பொழுது யாருக்காக வேண்டியோ வீட்டில் நல்ல சாப்பிட்டு படுத்து தூங்கிட கூடாது. ஒவ்வொரு மக்களுக்கும் உரிமை இருக்கிறது, நமக்கும் பாதிப்பு இருக்கிறது, நம்முடைய சந்ததிகளுக்கு பாதிப்பு இருக்கிறது என்பதை நீங்கள் உணர்ந்து இந்த போராட்ட களங்களிலே நம்மளுடைய குரல்கள் ஒலிக்கப்பட வேண்டும், கூட்டத்தை காட்ட வேண்டும், நம்மளுடைய எதிர்ப்புகளை காட்ட வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான சூழ்நிலைக்கு நாம் தள்ளப்பட்டதன் காரணமாக கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் இன்ஷா அல்லாஹ் அதனுடைய வெளிப்பாடு தான் கோவை நீலகிரி திருப்பூர் மாவட்ட ஜமாஅத் உலமா சபை இன்றைக்கு சரியாக 3:30 மணியிலிருந்து 5 மணி வரை கோவை செஞ்சிலுவை சங்கத்திற்கு முன்னால் ஆர்ப்பாட்டம் அறிவிப்பு செய்யப்பட்டிருக்கிறது. ஜுமா முடிந்த உடனேயே நாம் சாப்பிட்டு உடனுக்குடனே நாம் கிளம்பி நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் அந்த இடத்திற்கு நாம் போய் சேர்ந்து விட வேண்டும். அதே போன்று மாலை 5 மணிக்கு மேலாக ஆத்துப்பாலத்திலே அனைத்து இயக்கங்களும் ஜமாத்துகளும் சேர்ந்து பொதுக்கூட்டம் கண்டன கூட்டம் நடைபெறுகிறது. அதற்கும் திரளாக அங்கு 5 மணிக்கு முடித்த உடனேயே அங்கிருந்து அப்படியே நாம் எங்கு வர வேண்டும் என்று சொன்னால்
ஆற்றுப்பாலத்திற்கு வந்து நம்முடைய கண்டனங்களை தெரிவிக்க வேண்டிய ஒரு இக்கட்டான சூழ்நிலை மனதிலே வைத்துக் கொண்டு, யாரும் அசட்டையாக இருந்து விடாமல், பொடுவாக்காக இருந்து விடாமல், யாரோ எப்படியோ செயல்பட்டு விட்டோம் என்பதற்காக வேண்டி இருந்து விடாமல், தயவு கூர்ந்து நம்முடைய கண்ணியத்தை காப்பாற்ற வேண்டும், நம்முடைய உரிமையை காப்பாற்ற வேண்டும், கொடுங்கோளத்திலிருந்து இந்த சமூகத்தை காக்க வேண்டும் என்று சொல்லுகிற அடிப்படையிலே அனைவர்களும் அந்த நிகழ்வுகளில் கலந்து கொள்ள வேண்டுமாய் ஜமாஅத்தின் சார்பாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு தஆலா இந்த ஜுமாவுடைய பறக்கத்தை கொண்டு இந்த கொடுங்கோளர்களுடைய ஆட்சி அல்லாஹ் அகற்றி சாந்தமானவர்கள், சமாதானம் உள்ளவர்கள், இந்த சமூகத்திற்கு இணக்கமானவர்கள் ஆட்சியில் அமரக்கூடிய நல்ல நசீபை அல்லாஹ் வழங்குவானாக. எந்த சட்டத்தை இந்த சமூகத்திற்கு எதிராக எந்த கரங்கள் எழுதினார்களோ அவருடைய மனங்களில் மாற்றம் வந்து சட்ட திருத்தம் ஏற்படக்கூடிய ஒரு சூழலை அல்லாஹ் அவர்களுடைய நாவுகளிலும் கரங்களிலும் நடமாடுவதற்குண்டான சூழலை ஏற்படுத்துவானாக. அது இறைவனுடைய புறத்தில் இல்லை என்று சொன்னால் அவன் எதை தீர்மானித்து வைத்திருக்கிறானோ அந்த தீர்மானத்தின் பிரகாரம் அது நடைபெறக்கூடிய ஒரு சூழலையும் அல்லாஹ் ஏற்படுத்துவானாக. வஆஹிரு தஆவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில்